ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருசக்கர வாகன விபத்தில் மூளைச்சாவு அடைந்த 13 வயது சிறுவனின் உடல் உறுப்புகளை குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கினர். வேலூர் மாவட்டம் கொள்ளக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் தனலட்சுமி தம்பதியர்களின் இளைய மகனான சந்தோஷ் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ராணிப்பேட்டை மாவட்டம் நாராயணக்குப்பன் அருகே விபத்து ஏற்பட்டது. இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்த சந்தோஷின் உடலில் உள்ள இதயம் மற்றும் நுரையீரல் சென்னையில் உள்ள MGM மருத்துவமனைக்கும், கல்லீரல் சிறுநீரகம் ஆகியவை ராணிப்பேட்டை CMC மருத்துவமனைக்கும் தானமாக குடும்பத்தினர் வழங்கினர்.